இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது பில்லி கிரஹாம். பிறப்பு நவம்பர் 7, 1918 இறப்பு பிப்ரவரி 21, 2018 அன்று தனது 99 வயதில் இறைவனடி சேர்ந்தார். இவரது இயற்பெயர் வில்லியம் பிராங்க்லின் கிரஹாம் ஜூனியர். நவம்பர் 7, 1918 விவசாய குடும்பத்தில் பால் பண்ணை வைத்திருக்கும் பில்லி கிரஹாம் பிராங்க்லின் சீனியருக்கும் மேரோ கிரஹாம் அம்மையாருக்கும் அமெரிக்க மாகாணத்தில் நார்த் கரோலினா என்ற பகுதியில் சார்லோட் என்னும் இடத்தில் மூத்த மகனாக பிறந்தார். கேத்தரின் மேரோ, ஜீன் என்னும் சகோதரிகளும் மெல்வின் தாமஸ் என்ற சகோதரனும் உடன் பிறந்தவர்கள். பில்லி கிரஹாம் பெற்றோர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாய் தவறாமல் சபைக்கு செல்பவர்களாகவும் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வசித்து வந்த கிராமத்து அருகில் அடிக்கடி சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். கூடாரம் போட்டு 2 மாதங்கள் கூட சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். அந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு குதிரை பயணமாகவும் வாகனத்தின் மூலமாகவும் அநேகர் வந்து கலந்து கொள்வார்கள். அந்த கூட்டத்திற்கு சென்ற பில்லி கிரஹாமின் நண்பர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டனர். ஆனால் பில்லி கிரஹாமோ உலக வாழ்க்கையில் நாட்டம் கொண்டவராக, இயேசு கிறிஸ்துவோ ஜெபமோ ஆலயம் செல்லுவதோ அவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. வாலிபர்கள் கூடுகையில் கூட அவர் எப்பொழுதும் விலகியே நிற்பார். பில்லி கிரஹாம் வீட்டில் நடக்கும் ஜெப கூடுகைகளில் அவருடைய நண்பர்கள் அநேகர் கலந்து கொண்டு ஜெபம் செய்வார்கள். ஆனால் பில்லி கிரஹாமோ ஜெப கூடுகையின் போது வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். வீட்டில் நடக்கும் ஜெப கூட்டம் முடிந்த பிறகுதான் வீட்டிற்கு வருவார். இது அவரது பெற்றோர்களை மிகவும் வருத்தமடைய செய்தது. அவரது தாயும் நண்பர்களும் அநேக முறை கண்ணீரோடு பில்லி கிரஹாமின் ரட்சிப்புக்காக தேவனிடம் மன்றாடினார்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டார்கள். அவரின் தாய் ஜெபமெல்லாம் இதுதான், நாங்கள் குடும்பமாய் பரலோகம் வரணும் என்று கலங்கி ஜெபிப்பார். வாலிப வயதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவர் தந்தை பால் பண்ணை வைத்திருந்ததால் பாட்டிலில் பாலை நிரப்பி வீடு வீடாக கொடுக்க வேண்டும், பிறகு காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும். இப்படியாய் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் வீட்டு கூட்டம் முடிந்தது. அவரது நண்பர்கள் பில்லி கிரஹாம் தாயிடம் ஒரு யோசனை கூறினார்கள். நமது ஊரில் சுவிசேஷ கூட்டம் நடைபெறப் போகிறது, அதற்கு நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பில்லி கிரஹாமையும் கூட்டிச் செல்ல திட்டமிட்டிருக்கிறோம் என்றார்கள். அதற்கு அவரது தாய், எப்படி வருவான், அவனுக்கு தேவன் மேல் நாட்டம் இல்லாமல் இருக்கிறானே என்று கூறினார். அப்பொழுது அவர்களது நண்பர்கள், பில்லி கிரஹாம் வேன் ஓட்டுவதில் மிகவும் ஆர்வம் உள்ளவன், ஆனால் அவரது தந்தை வேன் ஓட்டுவதற்கு அனுமதி தர மறுக்கிறார், அதனால் நாங்கள் அந்த கூட்டத்திற்கு வேனில் தான் போகிறோம். வேன் ஓட்டும் டிரைவரை நிறுத்திவிட்டு பில்லி கிரஹாமை டிரைவராக கூட்டிச் சொல்கிறோம், தேவன் அவனை சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆகையால் பில்லி கிரஹாமின் தந்தையிடம் வேன் ஓட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு அவரது தாயும் தந்தையும் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டார்கள். மறுநாள் காலையில் ஆயத்தமாகி நண்பர்கள் எல்லோரும் வேனிலேயே பாட்டு பாடி ஜெபித்தார்கள். வேன் கிளம்பியது. கொஞ்ச தூரம் போனதும் பில்லி கிரஹாம் வாகனத்தை நிறுத்தினார். அவரது நண்பர்களை பார்த்து, நான் உங்களுக்கு டிரைவராக மட்டும்தான் வருகிறேன், என்னை கூட்டத்திற்கு அழைக்க கூடாது, எத்தனை நாட்கள் ஆனாலும் நான் வாகனத்திலேயே இருப்பேன், என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கண்டிப்பாய் சொன்னார். இல்லை என்றால் நான் வாகனத்தை ஓட்டமாட்டேன் என்று கூறினார். நண்பர்கள் அனைவரும் சரி என்று சொல்லி பயணத்தை தொடங்கினார்கள். பயணத்தின் நடுவிலே நண்பர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பில்லி கிரஹாமுக்காக ஜெபித்தார்கள். தேவனே, இந்த முறை பில்லி கிரஹாம் சந்திக்கப்பட வேண்டும், இதுதான் எங்கள் கடைசி முயற்சி, தயவு செய்து பில்லி கிரஹாமை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டார்கள். கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். சுவிசேஷ கூட்டமும் முதல் நாள் ஆரம்பமானது. பில்லி கிரஹாம் வாகனத்திலேயே இருந்து விட்டார். 4 கூட்டமும் முடிந்துவிட்டது. 5 ஒரு அற்புதம் நடந்தது. பில்லி கிரஹாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அந்த நாள் அமைந்தது. 5 ஒரு பாடல் பாடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இனிமையான பாடலும் வரிகளும் பில்லி கிரஹாமின் செவிகளில் விழுந்தது. அவருக்குள் ஒரு ஆர்வம் பற்றி கொண்டது. பாடலும் பாடலின் வரிகளும் அருமையாக உள்ளது, யார் இதை பாடுகிறார்கள் என்று அந்த நபரை மட்டும் பார்த்துவிட்டு வரலாம் என்று கூட்டத்திற்குள் நுழைந்தார். அந்த நபர் பாடலின் நடுநடுவே அதன் விளக்கத்தையும் சொல்லி சொல்லி
பாடினார். அவர் சொன்ன ஒவ்வொரு விளக்கமும் அவரை சுட்டிக்காட்டி பேசுவதாகவும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களின் பிரதிபலிப்பாகவும் இருந்தது. அவரது இருதயம் உடைக்கப்பட்டது. தேவனுக்காய் அவரது இருதயம் வெறுமையாக்கப்பட்டது. அந்த சுவிசேஷகர் கை நீட்டி பேசும்போது இவரை பார்த்தே பேசுவது போல் இருந்தது. இறுதியாக அந்த சுவிசேஷகர், இந்த கூட்டம் நடப்பது உனக்காகத்தான் நண்பனே. யாரோ கூப்பிட்டார்கள், நீ வந்தா என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை கூப்பிட்டார். ஆண்டவருக்கு நீ வேண்டும், நீ வந்து உட்காரு என்று சொல்லி அடுத்த வரி அதே பாட்டை பாடினபோது பாட பாட உள்ளத்தில் போராட்டம் உண்டானது. அந்த பாடலினால் ஈர்க்கப்பட்டு சரி உட்கார்ந்து கேட்கலாம் என்று சொல்லி கடைசி வரிசையில் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தார். அடுத்த வரியை பாடி அதற்கான அர்த்தத்தை சொன்னார். கடவுளிடம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்கு உனக்கு பிரியமில்லை, ஆனால் இப்பொழுது தேவன் உன்னிடத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். இனி இழந்து போன சந்தோஷத்தை உன் நண்பர்களும் மற்றவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நீ எனக்கு இந்த ஒருமுறை மட்டும் சந்தர்ப்பத்தை கொடு என்று கூறினார். இந்த வார்த்தை பில்லி கிரஹாமை மிகவும் பாதித்தது. உள்ளமுடைந்து தேவன் என்னிடம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடு என்று கெஞ்சுகிறார் என்று எண்ணி கலங்கி நின்றார். அந்த சுவிசேஷகர், யார் இந்த அன்பான இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள், எழுந்து முன்னாடி வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். பில்லி கிரஹாம் எழுந்து முன்னாடி ஓடி போய் தன்னை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். அந்த கூட்டத்தை நடத்திய சுவிசேஷகரின் பெயர் மொர்தெகாய் ஹாம். பில்லி கிரஹாம் இப்படியாய் ரட்சிக்கப்பட்டார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பிறகு ஜெபத்தின் மீது ஆர்வம் வந்தது. நடக்கும் போதும் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் போதும் கிடைக்கும் நேரமெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் அவரை உந்தி தள்ளியது. வேதத்தை தியானிக்க, வேதத்தை மணிக்கணக்காய் வாசிக்க ஆர்வம் இருந்தது. இதுதான் உண்மையான மனம் திருந்துதல். மன ஒருவன் மனம் திரும்பினால் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் வேதம் வாசிக்க வேண்டும், எப்பொழுதும் கடவுளோடு கூட இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவுதான் உண்மையான மனம் திரும்புதல் என்பதை இவருடைய சாட்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். 1934 இந்த அற்புதம் நடந்தது. அப்பொழுது அவருக்கு வயது 16. பிறகு 1936 மே மாதம் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு பிறகு பாப் ஜான்ஸ் கல்லூரியில் பயின்றார். பாடமும் விதிமுறைகளும் கடுமையாக இருந்தபடியால் புளோரிடா வேதாகம கல்லூரிக்கு 1937 மாறினார். 1940 இறை இயல் இளங்கலை பட்டம் பெற்றார். 1943 சீனாவில் மிஷனரியாக இருந்த நெல்சன் பெல்லின் மகளான ரூத் பெல்லை மணந்தார். இவர்களுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதே ஆண்டு விடன் கல்லூரியில் பட்டம் பெற்றார். சிகாகோவின் மேற்கு புறநகரில் உள்ள வெஸ்டர்ன் ஸ்பிரிங் பேப்டிஸ்ட் தேவாலயத்தில் முதல் சுவிசேஷ பிரசங்கத்தை செய்தார். பின்னர் அந்த சபையிலே போதகராகவும் பணியாற்றினார். 1945 யூத் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஒரு அமைப்பினை அமைத்து 1947 பைபிள் கல்லூரியை ஆரம்பித்து அதன் தலைவராகவும் பணியாற்றினார். அந்த சமயத்தில் அவரது நண்பரான டோரா ஜான்சன் பில்லி கிரஹாமிடம் தனது வானொலி நிகழ்ச்சியான சாங்ஸ் இன் தி நைட் நிதி பற்றாக்குறையால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தனது சபை உறுப்பினருடன் கலந்து ஆலோசித்து ஜான்சனின் திட்டத்தை தனது சபையின் நிதியுதவியுடன் எடுத்துக்கொள்ள முடிவு செய்தார். ஜனவரி 2, 1944 புதிய வானொலி நிகழ்ச்சியை தொடங்கினார். அது இன்றளவும் சாங்ஸ் இன் தி நைட் என்பது எல்லோராலும் அதிகமாய் கேட்கப்பட்ட நிகழ்ச்சியாய் இருக்கிறது. செப்டம்பர் 13, 1947 மெக்சிகனில் உள்ள சிவிக் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற முதல் பில்லி கிரஹாம் சிலுவை போர் 6,000 பேர் கலந்து கொண்டனர். அப்பொழுது அவருக்கு வயது 28. அடுத்தடுத்து நடந்த கூட்டங்களில் 5,000 பேர் கொண்ட பாடகர் குழுவை ஏற்பாடு செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 1957 நியூயார்க்கில் சிலுவை போர் சுவிசேஷ கூட்டம் 16 வாரங்கள் இரவு முழுவதும் நடந்தது. 1973 தென்னாப்பிரிக்காவில் 100,000 பேர் கலந்து கொண்ட பேரணியில் நிறவெறி என்பது பாவம் என்று பிரசங்கித்தார். 1992 மாஸ்கோவில் சிலுவை போர் சுவிசேஷ கூட்டம் நடந்தது.
இருந்தது. அவர் இறுதியாக அவர் கொடுத்த ஆல்டர் காலில், யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு 155,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்வந்தார்கள். அவர் அடிக்கடி ஜஸ்ட் ஆஸ் ஐ எம் என்ற பலிபீட பாடலை சுவிசேஷ கூட்டங்களில் பயன்படுத்துவார். 1955 குளோபல் மிஷன் நிகழ்வில் ஒரு பிரசங்கம் செய்தார். இது 185 நாடுகளில் செயற்கைக்குள் மூலம் அனுப்பப்பட்டு 116 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 2005 நியூயார்க் நகரில் அவரது கடைசி சிலுவை போர் சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினார். இவரது வானொலி மற்றும் தொலைக்காட்சி பிரசங்கங்கள் இன்றும் பல நாடுகளில் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இவர் அமெரிக்காவின் பல அதிபர்களுக்கு ஆன்மீக ஆலோசகராக இருந்துள்ளார். குடிசார் உரிமைகள் இயக்கம் அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் இவர் தனது எழுப்புதல் கூட்டங்களுக்கு வரும் இரு இனத்தவருக்கும் ஒரே மாதிரியான நாற்காலிகள் வழங்கப்பட வேண்டும் என கோரினார். இதன் தொடர்ச்சியாக 1957 நியூயார்க் நகரத்தில் நடந்த கூட்டத்தில் அந்த இயக்கத்தின் தலைவரான மார்ட்டின் லூத்தர் கிங்கை தன்னுடன் சேர்ந்து போதிக்க அழைத்தார். மேலும் 1960 திரு மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது இவர்தான் அவரை பிணையில் எடுத்து சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். உலகிலேயே அதிக மக்களுக்கு மத போதனைகளை வழங்கியவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. இவர் தனது இறுதி மூச்சு வரை இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் செய்து வந்தார். இதுவரை 21.5 கோடி மக்களுக்கு 185 நாடுகளில் தன்னுடைய கண்ணீர் குரலால் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். பல கோடி ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் சேர்த்தவர், பெரும் ஆத்ம அறுவடைக்காரர், 70 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊழியம் செய்தவர். இவர் எழுதிய ஆவிக்குரிய நூல்கள் விற்பனையில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்றன. சாவின் விளிம்பில் நின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மறுவாழ்வை இவரது நூல்களும் நற்செய்தி கூட்டங்களும் பில்லி கிரகாம் தன்னை எப்போதுமே உலக புகழ்பெற்ற ஊழியக்காரராக முன்னிலைப்படுத்திக் கொள்ளாதவர். எப்போதும் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை உயர்த்தி ஊழியம் செய்தவர். இவரை தேடி அமெரிக்க அதிபர் பதவி வந்தபோதும் அதை வேண்டாம் என நிராகரித்து, என் பணி கிறிஸ்துவை அறிவிப்பது ஒன்றே என்று வைராக்கியம் காட்டியவர். இந்த உலகில் மிகப்பெரிய கௌரவம், பதவி எல்லாமே கர்த்தருக்கு ஊழியம் செய்வதுதான் என்று தனது கூட்டங்களில் வலியுறுத்தி சொன்னவர். அவர் விட்டு சென்ற பெரும் ஊழியத்தை அவரின் மகன் பிராங்க்லின் கிரகாம் இன்னும் வல்லமையாய் செய்ய வேண்டும் என்று தற்போது அமெரிக்க மக்கள் விரும்பி அதற்கான ஜெப அழைப்புகளை இணையதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். தி பைபிள் சேஸ் என்ற வார்த்தை முதல் முதலாக பில்லி கிரகாமால் தான் சொல்லப்பட்டது. இவர் கொடுக்கும் செய்திகள் அநேக முறை அமெரிக்க தேசத்துக்கு கடுமையான எச்சரிப்பின் குரலாகத்தான் இருந்தது. இவருடைய நற்செய்தி கூட்டங்களில் அற்புதங்கள் இருக்காது, அடையாளங்கள் இருக்காது, ஆட்டம் பாட்டம் ஆரவாரங்கள் இருக்காது, ஆனாலும் லட்சக்கணக்கானோர் கூடினர். இயேசுவின் அன்பை லட்சக்கணக்கானோர் அறிவித்து கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்திய ஒரு மாபெரும் தேவ மனிதராக அமெரிக்க மக்கள் மட்டுமல்லாது உலகில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ மக்களும் கருதினார்கள். இறுதியாய் பில்லி கிரகாம் 2018 பிப்ரவரி 21 இந்த உலகை விட்டு பிரிந்தார், இறைவனடி சேர்ந்தார்.